வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல். நம்ம வீட்டு சேனல்ல இன்னைக்கு என்ன புது விதமான ரெசிபி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபிஷ் வாங்கியிருக்காங்க, அம்மா வீட்டுல ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறாங்க. இப்ப நம்ம உங்க ஸ்டைல்ல எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்றாங்க அப்படின்னு போய் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறோம். இப்ப இதுக்கு தேவையான பொருள் வந்து சில்லி பவுடர் கொஞ்சமா போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த குழம்பு தூள்னு சொல்லுவாங்கல்லங்க, மல்லி தனியா மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சிது குழம்பு வைக்கிற தூள், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா இது மூணும் போட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது உப்பு தேவையான அளவு. இப்போ இதை வந்து நம்ம பெசரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள்லாம் வந்து சில்லி பவுடர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் வறுத்து சாப்பிடும் பெரும்பாலும் அந்த மாதிரி செய்வாங்க, பூண்டுலாம் கூட தட்டி போட்டு செய்வாங்க, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இது இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தட்ல நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இதை நல்லா இந்த மிளகா சாந்தெல்லாம் நல்லா இதெல்லாம் ஊறட்டும்னு சொல்லிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. அது ஊறின பிறகு அப்புறமா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து கிளிச்ச மீன், கிளிச்ச மீன். இப்போ இது வந்து இந்த இடம் வந்து என்னமோ கட் பண்ண மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கிளிச்ச மீனில் வந்து இந்த இடம் வந்து அந்த ஒரு மாதிரி முள் மாதிரி இப்படி அரியாக வரும் இந்த ரெண்டு பக்கமும். இப்போ இது வந்து கத்தி வச்சு நம்ம அதை வந்து கத்தியோ இல்லை அருவமனையோ வச்சு அப்படியே லைட்டாக செதுக்கின மாதிரி வந்துடும். இல்லை நீங்கள் அது எடுக்காமல் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், சாப்பிடும்போது என்ன பண்ணோம் அந்த நைஸு செதில் மாதிரி இருக்கும் அந்த இடம், அது ஒரு முள். அது என்ன பண்ணோம் நம்ம தொண்டையில் போய் மாட்டிக்கும், தொந்தரவு கொடுக்கும். ஆனால் அது எடுக்காமல் செய்யக்கூடாது. இது வந்து பெரும்பாலும் அந்த பாறை மீன்கள்லேயும் வரும், தேங்காய் பாறை உருட்டாம்பாறை இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அதில் வரும். இதே பெரிய மீன் இருக்குதுங்க கிளிச்ச மீன், அதுலேயும் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே லைட்டாக அப்படியே சேர்த்துக்கின மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, ஃபுல்லாக அந்த இடம் எடுத்து லைட்டாக பண்ணாலே போதும். சதையோடு சேர்த்து பண்ணணும்னு கிடையாது, லைட்டாக பண்ணாலே அந்த முள்ளெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு கால் மணி நேரம் ஊற வைங்க. உப்பு காரம்லாம் அதில் ஏறணும்ல, ஊறின பிறகு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ கிளிச்ச மீன் வறுவல் செய்யலாம். அது பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நிறைய எண்ணெய்லாம் போட்டு வறக்க மாட்டேன், கொஞ்சமாக போட்டு தான் மீன்லலாம் வறப்பேன். மீன் சில பேர் வறக்கும்போது அதுலேயே மீன்லேயே சொத சொதன்னு ஒட்டின்னு இருக்கும், நான் செய்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது. நான் ரொம்ப எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டேன். இதை போட்டு ரொம்ப வறுத்து நல்லாயிருக்கும். கிளிச்ச மீன் குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் மீன் நல்லா முருவலாக வறுந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் அந்த இதை. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றினேன், இன்னமும் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த மாதிரி சின்ன வானல் வச்சு வருந்தோம்னா நாலா பக்கமும் வந்து இந்த மீன் பொரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் வந்து இந்த தவாவிலலாம் வச்சு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் சரி வராது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஆக்சுவலாக எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பரான சுவையில் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வறுத்துக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு முன்னாடி நான் எடுத்துன்னு வந்துட்டேன் உங்களுக்காக சாப்பிட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள் நல்ல சுவையான மொறு மொறுப்பான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஃபிஷ் ஃப்ரைனாலே பெரிய மீனோட இந்த மாதிரி சின்ன மீனுங்க தான் அங்கே நல்லா டேஸ்டாக சுவையாக இருக்கும். வாவ், இதில் காரம் உப்பு எல்லாமே சுவை எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையாக இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே சைடில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் புதுவிதமாக நம்ம சந்திக்கலாம். இது பாண்டி நம்ம வீட்டு சேனல். தேங்க்யூ.